திணிப்பு விவகாரம் தமிழகத்தில் தீவிரமடைஞ்சதை தொடர்ந்து தேசிய அளவிலையும் இப்ப கவனத்தை ஈர்த்திருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய கல்விக் கொள்கை 2020 ஒப்புதல் அளிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வரும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இருந்தாலும் அதுல இடம்பெற்றிருந்த பல்வேறு அம்சங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. குறிப்பா இதுல மும்மொழி கொள்கைக்கு தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள், திரைப்பட பிரபலங்கள், தமிழக அரசியல்வாதிகள்னு பலரும் ஹிந்தி தெரியாத காரணத்தினால தங்களுக்கு நேர்ந்த சம்பவங்களை பத்தி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால ஹிந்தி திணிப்பு விவகாரம் தமிழகத்துல பூகம்பமா வெடிச்சிருக்கு. தமிழக மக்கள்னால நடத்தப்பட்ட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்கும் நிலையில இப்போ தமிழக இளைஞர்கள் இந்த நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. பிரபலங்கள் பலரும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில அதுமா தமிழ் பேசும் இந்தியன் அப்படின்னும், ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற மாதிரியான டி ஷர்ட்டுகள் அணிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திமுக எம்பி கனிமொழி கிட்ட விமான நிலையத்துல மத்திய தொழிலக படை வீராங்கனை ஒருத்தவங்க ஹிந்தியில கேள்வி எழுப்பினதா தெரியுது. ஆனா கனிமொழி தனக்கு ஹிந்தி தெரியாதனோ ஆங்கிலம் மற்றும் தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அந்த அதிகாரி, நீங்க இந்தியரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி தன்னோட ட்விட்டர் பக்கத்துல கனிமொழி ஒரு பதிவிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இயக்குனர் வெற்றிமாறன் கொடுத்த ஒரு பேட்டியில ஹிந்தி தெரியாத காரணத்தினால விமான நிலையத்துல சுமார் 45 நிற்க வைக்கப்பட்டதாகவும் தன்னை அவமதிச்சதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. இந்த மாதிரியான விவகாரங்கள் தமிழகத்துல ஹிந்தி திணிப்பு பத்தி விவாதங்களை கிளப்பிச்சு. இதை தொடர்ந்து இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ஐம தமிழ் பேசும் இந்தியன் அப்படின்னு அச்சிடப்பட்ட டி ஷர்ட் அணிஞ்சோம், மெட்ரோ படத்தின் நடிகர் ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற வாசகம் அச்சிடப்பட்ட டி ஷர்ட்டுகள் அணிஞ்சு அந்த புகைப்படங்களை அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினும் இதே மாதிரியான ஒரு டி ஷர்ட் அணிஞ்சுகிட்டு ஒரு காணொலி கூட்டத்துல கலந்துகிட்டாரு. இப்போ இந்த மாதிரி திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள்னு ஏராளமானோர் இந்த மாதிரியான வாசகங்கள் அச்சிடப்பட்ட டி ஷர்ட்டுகள் அணிஞ்சுகிட்டு தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க. இது தொடர்பா பல்வேறு கருத்துகளும் விமர்சனங்களும் மீம்ஸுகளும் உலாவிக்கிட்டு இருக்கும் நிலையில தேசிய அளவுல தமிழோட பெருமை முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. தமிழோட பெருமையை தேசிய அளவுல உணர்த்தும் வகையில தேசிய தொலைக்காட்சி ஊடகமான இந்தியா ஹெட்டோட செய்தி வாசிப்பாளர் சுதா சாதனன் அப்படிங்கிறவங்க தமிழ்ல வணக்கம் அப்படின்னு சொன்னதோட ஐ டிட் திஸ் பிகாஸ் ஐம் எ ப்ரவுட் தமிழ் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை தொடங்கியிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ கிளிப்பிங் இப்ப சமூக வலைதளத்துல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. தேசிய அளவுல தமிழோட பெருமையை உணர்த்தும் வகையில இவங்க சொல்லியிருக்க வணக்கம் பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இப்ப இவங்களுக்கு எல்லாரும் வாழ்த்து மழைகளை பேஞ்சுகிட்டு இருக்காங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.